எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சந்தோஷமாக இருக்க எப்பவுமே கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பகுதி என்ன அப்படின்னா, ஒரு வித்தியாசமான பகுதி. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு இடம். அது எங்கே இருக்குது அந்த இடம் அப்படின்னா, ஒரு 3500 வருடங்களுக்கு முன்பாக ஒரு இடம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல என்னென்னா, ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலை பற்றி ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஸோ இது எதுக்கு கோவிலை பார்க்குறதுக்கா என்ன அப்படின்னா, இது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். இது எந்த நாடு அப்படின்னா, அசர்பைஜான் அப்படின்னு ஒரு கண்ட்ரி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம், வெளிநாடு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டெம்பிள், ஒரு நம்முடைய ஹிந்து புராண ஒரு இடம் வந்து உள்ளே இருக்குது. ஸோ எந்த இடம் எப்படி போகிறது அப்படின்னு அந்த இடத்துல மேப்பில் உங்களுக்கு இப்போ தெளிவாக வரும். ஸோ இந்த இடத்துக்குள்ள தான் அங்கே போக முடியும், அந்த டெம்பிளுக்கு. ஸோ அங்கே எதுக்கு இவங்க அதை எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு அதிசயம் ஒன்று நடந்துகிட்ருக்கு. சுமார் 100,000 வருடங்களாக ஒரு இடம், ஒரு இடத்துல வந்து நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃபயர், எவர்லாஸ்டிங் ஃபயர், அப்படியே வென்றென்றும் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு இடம். அங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்கிறது. அந்த கோவிலில் தான் பார்க்க போகிறாங்க. அது என்ன இடம் அப்படின்னா, யானர்க் டாக் அப்படின்னு ஒரு இடம், ஒரு ஹிஸ்டாரிக்கலாக கல்ச்சராக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து அதை வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே சில பேர் போகலாம். ஸோ அங்கே தான் சுமார் 100,000 வருஷமாக ஒரு இடம் எரிஞ்சிட்ருக்கிறது. இந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தீ வந்து ஒரு சாதாரண ஒரு தீ அல்ல. சுமார் 100,000 வருஷமாக அப்படியே கண்டினியூவாக எரிஞ்சிட்ருக்கு. மக்கள் நிறைய பேர் அங்கே போகிறாங்க. அங்கே போய் இவர் தான் அந்த இடத்துக்கு போய் பார்த்து அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு எல்லா விஷயத்தையும் அப்படியே வீடியோவாக பதிவிடுறாரு. ஸோ இது எல்லாம் நம்முடைய தமிழர்கள் உலகம் முழுவதும் இருந்ததற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இங்கே இருக்கிறது. நம்முடைய தமிழர்கள் உருவாக்கப்பட்ட புரதான, ஒரு 3500 வருஷங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் உள்ள திருக்கோயில் இருக்கிறது. நம்முடைய விநாயகப் பெருமானும் உள்ளே இருக்கிறார், நம்முடைய நடராஜரும் சிவனும் உள்ளே இருக்கிறார். ஸோ அங்கே அந்த வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு ஆச்சரியமான மிகப்பெரிய ஒரு தகவலும் கூட, எப்படி வந்து ஒரு இடம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறையா இடம் இருக்கலாம், அதுவும் இந்த இடத்துல இருக்கப்பட்டு உள்ள புரதான ஒரு நம்முடைய தமிழ் பாரம்பரியம், நம்முடைய தமிழ் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஏன்னா தமிழ் தான் உலகத்தில் ரொம்ப பழந்தமிழ் மொழி. அந்த இடத்துல வந்து இப்போ ரொம்ப அதிசயமாக இருக்கக்கூடிய லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கு, நம்முடைய சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டிருக்கு. பிறகு அதில் வந்து ஒரு தெளிவான ஒரு உரை, சில மொழிகள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம வந்து இவர் வந்து விளக்கமாக வந்து அந்த வீடியோவில் சொல்கிறார். ஸோ இது வந்து இப்போ இது மொழியாக்கம் பண்ணுறேன் நான். ரீசன் என்ன தான், அவர் வந்து வேறு லாங்குவேஜும் இங்கிலீஷும் கொஞ்சம் மாறி மாறி பேசுகிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாறை, ஆக்சுவலி அது ஒரு பாறை, அந்த பாறையில் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. இது அணையே அணையாதான், எவ்வளவு காற்று அடித்தாலும் எவ்வளவு மழை பெய்தாலும் அணையவே அணையாது. அது மாட்டோம் எப்பவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த இடம். அதுதான் அந்த அசர்பைஜான், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று இதுதான். ஸோ இந்த இடத்துல தான் முழுக்க முழுக்க அந்த எரிப்பு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன எப்படி தோணுது அப்படின்னா, நம்முடைய தமிழர்களுடைய கண்டுபிடிப்பு என்பது வாழ்க்கை நினச்சி பார்க்க முடியாது. ஆதி தமிழன் அப்படின்னாலே அவன் மிகப்பெரிய அறிவாற்றல் கொண்டவனும், அவங்ககிட்ட ரொம்ப பெரிய ஒரு தன்மை. எப்படி இதெல்லாம் போய் பார்க்குறான், இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் அவன் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும் உண்மையாகவே. இதெல்லாம் பார்க்க முடியாத ஒரு அதிசயம் உண்மையாகவே. எப்படி இதெல்லாம் எரியுது, இயற்கை அப்பாற்பட்ட நிலையில் எப்பவுமே இருக்கிறது அப்படின்னு வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு இடம் இது. அங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிட்ருக்குங்க. யாரும் விறகு வைக்கலை, எதுவும் பண்ணலை, அது தானாக எரிஞ்சிட்ருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அதை மக்கள்லாம் அதை போய் பார்க்குறதுக்கு, ஏன்னா அந்த இடத்துக்கு போனாலே ஹீட், அவ்வளோ ஹீட்டாக இருக்குது அந்த இடத்துக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த எவர்லாஸ்டிங் ஃபயர், அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடம் இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து மொழிகளில் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அது அந்த டெம்பிள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, சான்ஸ்கிரிட்டில், ஹிந்தியில், எல்லாத்துலேயும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவங்க அந்த வீடியோ பதிவில் சொல்கிறாங்க. இதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த புகைப்படங்கள், எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே. அங்கே நம்முடைய கணேசருடைய 15 BC அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த சிலை அங்கேருந்து எடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. இது சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் அந்த இருக்கக்கூடிய அந்த இடம், முன்னாடி எடுத்த பழைய வீடியோஸ் இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே அந்த இடத்துல ஒரு மியூசியமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
நம்முடைய தமிழர்களுடைய ஆற்றல் எப்பவுமே பெருசு. ஸோ கண்டுபிடிக்கிறதுல மிக சிறந்தவர்கள் வல்லுநர்கள் என்பது இதில் தெளிவாக தெரியுது. இது ஆக்சுவலி ஆங்கிலேயர்களை கண்டுபிடிக்கிறதோ வெளியே வெளியாக மாநிலங்களில் இருக்கவங்களும் நம்முடைய உண்மையாக அதில் இருக்கக்கூடிய பழந்தமிழ் சொல்லப்பட்ட அந்த சிலைகளே சொல்லுகிறது எல்லாமே காரணம் தமிழர்களுடைய விஷயங்கள் தான் அங்கே வந்து இருக்குது இன்றைக்கு வரைக்கும். அது பிரம்மாண்டமாக இதெல்லாமே தமிழர்கள் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இடம் இதுதான். அங்கே இருக்க மொழியில் வந்து மொழிபெயர்த்துருக்காங்க, அது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சொன்ன விஷயங்கள் அங்கே மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கண்டெடுக்கப்பட்ட ஆதி முன்னாடி வந்தவங்க எல்லாமே யூஸ் பண்ணப்பட்டது. ஸோ இதுதான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோவில். 3500 வருஷங்களாக இருக்கப்பட்ட ஒரு கோயில், 100,000 வருஷமாக அந்த நெருப்பு எரிஞ்சிட்ருக்குல்ல அதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது இதுதான் நடராஜருடைய சிலை. அந்த நடராஜருடைய சிலை இது உள்ளே தான் இருக்கிறது, அது அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த சிலை தான் அது, பல வருஷங்களாக 3500 வருஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலை. அது பக்கத்தில் பெருமாள் மன்னிக்கவும், அது பக்கத்தில் நம்முடைய விநாயகருடைய சிலை வந்து இருக்கிறது, நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். நன்றி. இது எதுக்கு இந்த பதிவை நான் போடுறேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்முடைய தமிழர்கள் வந்து இவ்வளவு பெரிய அறிவாற்றல் கொண்டவர்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அதுக்காக தான் இந்த பதிவு நான் பார்த்து ஒரு ரசித்தேன், அதனால் அந்த விஷயத்தை நான் வந்து போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இப்போ இந்த வீடியோ பதிவிடுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தகவலாக. தமிழர்களுடைய கண்டுபிடிப்பு என்பது மிக அபார செயல், அதை நினச்சி பார்க்க முடியாத ஒன்று. தமிழ் மட்டுமல்ல, அவன் பல கலைகளையும் அறிந்தவன், பல மொழிகளையும் அறிந்தவன், தமிழ் மொழி பேசுபவன். ஏன்னா இது எல்லாமே எதை சொல்லுது அப்படின்னா, நம்முடைய முப்பாட்டன் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது குறிக்கிறது. அதில் அதிசயமான ஒன்று எல்லாமே. மிக நன்றி. அடுத்த பதிவில் வித்தியாசமாக சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.